2009ல் ஃபேஸ்புக்கோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. பிரைன் ஆக்டன் அப்படின்ற ஒரு நபர் தனக்கு ஒரு வேலை வேணும்னு ஃபேஸ்புக்கில் ஜாப் அப்ளை பண்ணுறாரு. ஆனால் ஃபேஸ்புக் அவரோட வேலையை மறுக்குது. கொஞ்ச மாதத்துக்கு அப்புறமே பிரைன் ஆக்டன் ஜான்கோம்னு அவரோட ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாரு. அதுதான் வாட்ஸ்அப். எஸ்எம்எஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்த மக்களுக்கு மத்தியில் பிரைவேட் மெசேஜிங் ஆப் அப்படின்றது கவனத்தை ஈர்த்துது. ஏன்னா அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பிக்சர் ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ. ப்ரீபேஸ்ட் அப்ளிகேஷன் எல்லாமே மூணு வகையில் தான் சம்பாதிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் அட்வர்டைஸிங், செகண்ட் ஆப் பர்ச்சேஸ், தேர்ட் செல்லிங் யுவர் டேட்டா. அட்வர்டைஸிங் அப்படின்றது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பிளேஸ் பண்ணி அது மூலிமா அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது தான். பட் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை முற்றிலும் எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பிடிக்கல, பீப்புளுக்கும் அது ஒத்து வராதுன்னு அவங்க நினச்சாங்க. வாட்ஸ்அப்போட அஃபீஷியல் பிளாக்லேயும் அவங்க இந்த விஷயத்த மக்களுக்கு தெரிவித்தாங்க. செகண்ட் ஒன் ஆப் பர்ச்சேஸ். அப்புறம் அவங்க அந்த அப்ளிகேஷனை மக்கள்கிட்ட காசு கொடுத்து விற்கிறக்கோ அவங்க முன் வரல. ஏன்னா வாட்ஸ்அப் அந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போதே மக்கள்கிட்ட இது பெருமளவில் ரீச் ஆகணும், ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல ஆப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றது அவங்களோட முக்கியமான எண்ணமாகவே இருந்துச்சு. தேர்ட் ஒன் செல்லிங் டேட்டா. மக்கள்கிட்ட ப்ரைவசி அப்படின்றத முழுமையாக நம்ப வச்சாங்க வாட்ஸ்அப். உங்களுடைய தரவுகளை நாங்கள் எடுக்க மாட்டோம், உங்களுடைய தரவுகளை நாங்கள் வெளியில் யாருக்கும் விற்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்த தான் அவங்க முழுமையாக மக்கள்கிட்ட சொன்னாங்க, மக்களை நம்பவும் வச்சாங்க. ஸோ வாட்ஸ்அப் இந்த மூணு வழியிலையுமே பணம் சம்பாதிக்கல, அதனால் அவங்க மக்களுக்கு வாட்ஸ்அப்பை ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மூணு வழியிலையுமே வாட்ஸ்அப்னால பணம் சம்பாதிக்க முடியல. சொல்லப்போனால் வாட்ஸ்அப்க்கு ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. உண்மையிலையுமே வாட்ஸ்அப்க்கு ரெவன்யூவே கிடையாது. வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸ் ஆல்ரெடி யாகுல வேலை பார்த்து அங்கேருந்து வெளியில் வந்தனால அங்கே வேலை செய்கிற அதிகம் பணம் சம்பாதிக்கிற நண்பர்கள்கிட்ட இருந்து சீட் ஃபண்டிங் அப்படின்ற முறையில் பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த சீட் ஃபண்டிங் மூலிமா தான் அவங்க கம்பெனியே ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐடி கம்பெனிஸ்க்கு பேர் போன சிலிக்கான் வேலியில் வாட்ஸ்அப்னு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மில்லியன் கணக்கில் இந்த ஆப்பிலிருந்து சம்பாதிக்க முடியும்னு மற்ற ஐடி கம்பெனிஸ் நினைக்கும் போது வாட்ஸ்அப்போட நிலைமை அப்படின்றது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. வாட்ஸ்அப்போட கோஃபவுண்டர் ஜான்கோம் என்ன சொன்னாருன்னா, வாட்ஸ்அப்பை மக்கள் டெய்லியும் அதிகமாக டவுன்லோட் பண்ணுறாங்க, பிக்சர் ஷேரிங் அப்படின்றது வாட்ஸ்அப்பில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய அப்ளிகேஷனுக்கு ரெவன்யூ தேவைப்படும், ஒரு பெரிய டீம் தேவைப்படும். ஸோ நம்ம அவங்க எல்லாத்தையும் ஹையர் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால் வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்கன்னா, சில கண்ட்ரீஸில் மட்டும் வாட்ஸ்அப்போடைய பர்ச்சேஸ் அப்படின்றது $1 இருந்துச்சு. $1 அவங்க பே பண்ணால் தான் வாட்ஸ்அப் அவங்க டவுன்லோட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணாங்கன்னா, வாட்ஸ்அப்பை நீங்கள் ஒரு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் யூஸ் பண்ண சில நாளுக்கு அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க நிர்ணயித்த அந்த $1 அப்படின்றது அந்த கம்பெனிக்கு பெருசாக உதவலை, அந்த டீமையும் என்ஃபோர்ஸ் பண்ணல. பட் இதில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த செகண்ட் ஆப்ஷன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு இயர் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக பே பண்ணலாம் வாட்ஸ்அப்புக்கு அந்த $1 அப்படின்றத மக்கள் பே பண்ணல. அவங்க அந்த 1 இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே வாட்ஸ்அப்னால என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எப்பவும் போல் அவங்க அந்த கம்பெனியை ஃப்ரீயாகவே ரன் பண்ண நினச்சாங்க. அது அவங்களுக்கு மக்களுக்கு செய்கிற சேவையாகவும் நினச்சாங்க. பார்க்குறக்கு ஆச்சரியமாக தெரியலாம், பட் இதுதான் உண்மை. என்னதான் மக்கள் அந்த $1 பே பண்ணலனாலும் வாட்ஸ்அப் ஸ்மூத்தாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நிறைய மக்கள் ஸ்டார்டிங்கில் $1 பே பண்ணனால அந்த ஆப் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆப் நிறைய மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருந்தது. இருந்தாலும் அந்த $1 அப்படின்றது அவங்களுக்கு பத்தாம தான் இருந்தது. அது எந்த வழியிலையுமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தராதனால அவங்க வேற வழியில அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும்னு தான் நினைச்சாங்க. 2011ல் அவங்க பிசினஸ் மாடியூல் எப்படி இருந்துச்சுன்னா, வாட்ஸ்அப்பை நிறைய பீப்புள் டவுன்லோட் பண்றதுனால அவங்க இன்னுமே நிறைய ஃபியூச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க நிறைய இன்வெஸ்டர்ஸை தேடினாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. வாட்ஸ்அப் எந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸை தேடினாங்கன்னா, என்னதான் மக்கள் நிறைய நம்ம அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாலும் ரெவன்யூ அப்படின்றது கம்மியாக தான் வருது, இதை எல்லாத்தையுமே அந்த இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டர்ஸை தான் அவங்க தேடினாங்க. வாட்ஸ்அப்பை இன்னுமே நிறைய மக்கள் டவுன்லோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்க. வாட்ஸ்அப் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் சிக்குவா கேபிட்டல் அப்படின்ற கம்பெனி வாட்ஸ்அப்புக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க. $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த கம்பெனியில். வாட்ஸ்அப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே அந்த கம்பெனியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மோர் மணி சம்பாதிக்கிறத விட வாட்ஸ்அப் என்ன நினச்சாங்க அப்படின்னா, நிறையா யூசர்ஸை சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க. நெட்ஒர்க் எஃபெக்டில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினவங்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்துச்சு. வாட்ஸ்அப் தான் எல்லான்ற மாதிரி அவங்க ப்ரைவேட் மெசேஜிங் ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எல்லா மக்கள்கிட்டையுமே அந்த ஆப் அவங்களோட மொபைலில் இருக்குன்னா அந்த ஆப் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
நிறைய மக்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்த அதே நேரத்தில் அவங்க எந்த ஆடுமே வாட்ஸ்அப்பில் ப்ளேஸ் பண்ணல, அந்த ஆப்புக்கு அவங்க காசும் வாங்கலை. வாட்ஸ்அப் மிகவுமே வளர்ச்சி அடைஞ்சதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் யூசர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு காரணமாகவும் வாட்ஸ்அப்போட யூசர்ஸ் அப்படின்றது இன்னும் அதிகமானாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்த இன்வெஸ்டர்ஸ் இன்னுமே பணத்தை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த வாட்ஸ்அப்பில். எந்த அளவுக்கு அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, வாட்ஸ்அப்போட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணுன்ற அளவுக்கு அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு விஷயம் இருந்தது, எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை அவங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிற அளவுக்கு அவங்க அந்த ஆப்பிலிருந்து பணம் சம்பாதிக்கணும்னா அந்த ஆப் அவங்க விற்று தான் ஆகணும் ஒரு பெரிய விலைக்கு. இதனால் 2014 ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு பெரிய ஜெயின்ட் கம்பெனி $19 billion வாட்ஸ்அப்பை வாங்குறாங்க. இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. எல்லாத்துக்கும் மேலே மக்கள் எதை நினச்சி ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப்போட மதிப்பு 19 billion அப்படின்னு நினச்சிதான். 19 billionக்கு வாட்ஸ்அப் கம்பெனிகிட்ட இருந்து ஃபேஸ்புக் அந்த ஆப்பை வாங்கினதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட 1st 9 months அவங்க சம்பாதிச்ச ரெவன்யூ அப்படின்றது வெறும் 1.2 million தான். பட் அதே காலகட்டத்தில் தான் இன்ஸ்டாகிராமை ஃபேஸ்புக் வெறும் 1 billion காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்க. இது எல்லாமே அதே ஒரே வருஷத்தில் நடந்தனால ஃபேஸ்புக் அது பெரிய லாஸாக இருந்துச்சு. ஸோ ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டரான மார்க் ஜக்கர்பர்க் வாட்ஸ்அப்போட ஸ்ட்ராட்டஜி வேல்யூவை கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சார். எப்படி வாட்ஸ்அப் ஃபவுண்டர்ஸ் பீப்புள் வேல்யூபிள், யூசர்ஸ் வேல்யூபிள் நினச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வாட்ஸ்அப் ஃபவுண்டரும் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா 19 billion ஒர்த் கொடுத்து அந்த ஆப்பை வாங்கின ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க் சொல்கிறது, இப்போ கூட பீப்புள் தான் ரொம்ப வேல்யூபிள், யூசர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. ஏன்னா அப்போ மக்கள்கிட்ட அதிகமாக இருந்த சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்பான மார்க் ஜக்கர்பர்க்கோட கையில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் ஃபேஸ்புக் இங்கே ஒரு வேலை பண்ணுறாங்க. என்னென்னா, மக்கள்கிட்ட இருந்து எல்லா டேட்டாவையுமே எடுக்க ஆரம்பித்தாங்க, லிமிட்டே இல்லாமல். எப்படியெல்லாம் உங்கள் கண்ணுக்கு ஆட்ஸை காமிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய டேட்டாவை எடுத்துகிட்டு அவங்க ஆட்ஸ் வச்சாங்க. அதே அப்போ தான் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா டேட்டா ஸ்கேண்டல் நடந்துச்சு. ஃபேஸ்புக்கை பயங்கரமாக விமர்சிச்சாங்க. அப்போ மார்க் ஜக்கர்பர்க் சேட் பண்ண ஒரு சேட் லிஸ்ட் லீக் ஆச்சு. அதில் என்ன சொன்னாருன்னா, எப்போ வேணாலும் யாரோட இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஹார்ட்வேர்டில் இருந்து நீங்கள் கேட்கலாம், ஏன்னா என்கிட்ட அவ்வளோ இருக்குது, 4000 emails, பிக்சர்ஸ் அண்ட் அட்ரஸ் என்கிட்ட இருக்குன்னு மார்க் ஜக்கர்பர்க் சொல்லியிருக்கார். அந்த சேட்ஸ் ரிலீஸ் ஆகி மக்களிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துச்சு. பட் உண்மையாலுமே அந்த நேரத்தில் ஃபேஸ்புக் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸோட ப்ரைவசியை சேல் பண்ணாங்க. இதுதான் உண்மை. ஃபேஸ்புக்கோட ஸ்கேம் அப்படின்றது இது மட்டும் இல்லை, செக்யூரிட்டி லீக்கேஜ், ப்ரைவசி லீக்கேஜ், இப்படி பயங்கர ஸ்கேமில் ஃபேஸ்புக் இருந்தாங்கன்றது உண்மை. நாங்கள் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செனட்டர் இன்வெஸ்டிகேஷனில் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர் மார்க் ஜக்கர்பர்க் ஒத்துக்கிட்டார். ஃபேஸ்புக் தன்னுடைய டேட்டாவை லீக் பண்ணதுக்கப்புறம் செனட்டர் இன்வெஸ்டிகேஷனில் மார்க் ஜக்கர்பர்க் சாரி கேட்டார். ஸோ 2016 வாட்ஸ்அப் ஃபவுண்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை ஃப்ரீயாகவே பயன்படுத்தலான்னு மக்களுக்கு தெரிவித்தாங்க. அப்படின்னா அந்த $1 வாட்ஸ்அப் வாங்கலை மக்கள்கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் ஃபேஸ்புக்குக்கு இது ஒரு பெரிய லாஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபேஸ்புக் எந்த வித பணமும் வாங்காமல் மக்களுக்கு இதை பயன்படுத்த கொடுத்தாங்க. இருந்தாலும் வாட்ஸ்அப்பிலிருந்து வந்த $1 அப்போ ஃபேஸ்புக்கு வரல. ஸோ எப்படி தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை மானிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க? ஃபேஸ்புக் என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு வாட்ஸ்அப்பிலிருந்து நிறையா யூசர்ஸ் வராங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டாவும் நமக்கு கிடைக்குது. உலகத்திலே எடுத்துக்கிட்டோன்னா ஃபேஸ்புக் மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுற ஒரு கம்பெனி இல்லவே இல்லை. ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ டேட்டாவை ஃபேஸ்புக் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் லிஸ்ட், சேட் லிஸ்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. வாட்ஸ்அப்போட காண்டாக்ட் லிஸ்ட்டை எடுத்து ஃபேஸ்புக் அவங்களுடைய ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் ஆஃப்லைன் வர்த்தகத்துக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. ஏன் ஃபேஸ்புக் இப்படி பண்ணாங்கன்னா, வாட்ஸ்அப்பிலிருந்து நிறைய யூசர் டேட்டாவை கலெக்ட் பண்ணது அவங்க அந்த $1 விட அந்த யூசர் டேட்டாவை தான் பெருசாக நினச்சாங்க. எதுக்கு வாட்ஸ்அப் மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ டேட்டாவை எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீங்கள் யாருன்னு அவங்களால நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் உங்ககிட்ட சரியான ப்ராடக்டை விற்க முடியும். இதனால தான் வாட்ஸ்அப் ரொம்பவே பாப்புலர் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃப்ரீயாக தராங்க. உண்மையை சொல்லப்போனால் வாட்ஸ்அப் மக்கள்கிட்ட இருந்து எந்த விதத்துலையுமே ஏர்ன் பண்ண நினைக்கல, ஏர்ன் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க பெருசாக நினைக்கிறது மக்களுடைய டேட்டாவை மட்டும்தான். 2017 வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர்கிட்ட, நீங்கள் வாட்ஸ்அப்போட டேட்டாவை லீக் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் மக்களோட டேட்டாவை லீக் பண்ணுறீங்கன்னு ஒரு பெரிய சண்டையே வந்தது. ஃபேஸ்புக்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருந்த வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் ஃபேஸ்புக்கை விட்டு வெளியே வரார். வெளியே வந்தோடனேயும் அவர் பண்ண ட்வீட், இதுதான் நேரம், ஃபேஸ்புக்கை டெலீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாரு. பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கிலேருந்து வெளியே வந்த பிரைன் ஆக்டன்
வாட்ஸ்அப்க்கு நிகராக ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாரு, அதுதான் சிக்னல். மக்களுடைய டேட்டாவை வெளியிலேயே லீக் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அவரோட ஒரே குறிக்கோளாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே தன்னுடைய சொந்த செலவில் 15 மில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணி சிக்னல்ங்கிற ஆப்பை உருவாக்குறாரு. இந்த ஆப்போட ஒரே குறிக்கோள் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, பாதுகாப்பு மற்றும் தனி உரிமை. இதை மட்டுமே குறிக்கோளாக வச்சு வாட்ஸ்அப்க்கு ஈக்குவலாக சிக்னலை டெவலப் பண்ணுறாரு பிரைன் ஆக்டன். பிரைன் ஆக்டன் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ்புக்கில் வேலைக்கு சேரணும்னு நினச்சாரு, ஆனால் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆனார். இவரே ஓனாக வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்பை உருவாக்குனாரு, அதை ஃபேஸ்புக் 19 பில்லியன் கொடுத்து வாங்கிட்டாங்க. வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் பிரைன் ஆக்டன் ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியில் வரும்போது அப்போது இருந்த ஸ்டாக்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தார். ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியே வரக்கு பிரைன் ஆக்டனுக்கு 850 மில்லியன் செலவாச்சு. May 2017 யூரோப்பியன் கமிஷன் ஃபேஸ்புக்கு 110 மில்லியன் ஃபைன் விதிச்சாங்க வாட்ஸ்அப்பில் இருந்து டேட்டாவை லீக் பண்ணதுக்காக. பட் ஃபேஸ்புக் என்ன சொன்னாங்கன்னா, வாட்ஸ்அப்பிலிருந்து ஃபேஸ்புக்கு டெக்னிக்கலாகவே இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் உண்மை என்னென்னா, வாட்ஸ்அப் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, மக்களுடைய எல்லா டேட்டாவையுமே ஃபேஸ்புக்கு பகிர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வாட்ஸ்அப்போட கான்டாக்டை எடுத்து ஃபேஸ்புக் ஆட்ஸுக்காக யூஸ் பண்ணாங்க. வாட்ஸ்அப்பை உருவாக்குன பிரைன் ஆக்டன், அதாவது ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியே வந்த அந்த ஃபவுண்டர், ஸ்டார்டிங்கில் இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கலனாலும் போக போக அவர் கண்டுபிடிச்சார் வாட்ஸ்அப்பில் இருக்க மக்களோட நம்பரை ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கோட ஓன் மெசஞ்சர் ஆப்பான மெசஞ்சர்லேயும் அந்த நம்பரை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பர்சனுடைய முழு விவரத்தை நேரடியாக எடுத்தாங்க ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் ஒரு பர்சனுடைய முழு விவரத்தையும் ஈஸியாக கலெக்ட் பண்ண இந்த மாதிரியான மெத்தட் ஃபேஸ்புக்கு உதவுச்சு. சில மக்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்போட என்கிரிப்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி செக்யூர் இல்லாத ஒரு விஷயந்தான், அது பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயந்தான் நினச்சாங்க. பட் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர் பிரைன் ஆக்டன் என்ன சொன்னாருன்னா, நான் மக்களுடைய டேட்டாவை நிறையா எடுத்திருக்கேன், அதை நிறையா பேருக்கு விற்றுருக்கேன், ஸோ இதை நினைக்கும் போது நான் டெய்லியுமே வருத்தப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஃபேஸ்புக்கில் இருந்து வெளியில் வந்த அந்த ஃபேஸ்புக்கோட க்ரோத் ஹெட் என்ன சொன்னார் அப்படின்னா, சமூகம் எப்படி செயல்பட்டுட்டு இருக்கோ அதை சிதைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு கருவியை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஃபேஸ்புக் விளம்பரங்களை வச்சு நிறைய சம்பாதிச்சாங்க, வாட்ஸ்அப் விளம்பரங்களுக்கு எதிரானவங்க. ஃபேஸ்புக்கோட செயல்பாடு அப்படின்றது மக்கள் எப்படி செயல்படுறாங்க, மக்களுடைய பர்சனல் விஷயங்களை வச்சு தான் அவங்க அந்த ப்ராடக்டையே கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் வாட்ஸ்அப் மக்களுடைய ப்ரைவசிக்கு அப்படியே எதிரானவங்க. பட் வாட்ஸ்அப் மக்களோட ப்ரைவசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவங்க. பட் வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பை செல் பண்ணதுக்கப்புறம் எல்லா விஷயங்களுமே சீராயிரும்னு நினச்சாங்க. பட் ஃபேஸ்புக் அப்படி இல்லை, ஏன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை 19 பில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அவங்க எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே பார்க்காம இருந்தால் அது அவங்களுக்கு ரொம்ப நஷ்டம்தான். ஸோ இப்போ ஃபேஸ்புக்கு கிட்ட தான் வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் எப்படி ஃபேஸ்புக் பணம் சம்பாதிப்பாங்க? மக்கள்கிட்ட இருந்து அவங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்களா? ஃபேஸ்புக்கில் நிறைய ப்ராடக்டை விற்கிறதுக்காக வாட்ஸ்அப்லேருந்து டேட்டாவை எடுப்பாங்களா? நிறுவனங்களுக்கு தங்களுடைய வாட்ஸ்அப் டேட்டாவை கொடுப்பாங்களா? ஸோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அறிமுகப்படுத்தினாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலிமா நம்ம மானிட்டைஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. நெட்ஃப்ளிக்ஸ், ஊபர் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே வாட்ஸ்அப் பிஸ்னஸை ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரையலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஃபேஸ்புக் தானே வாட்ஸ்அப்பை ஓன் பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ ஃபேஸ்புக் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், ஊபர் போன்ற நிறுவனங்கள் தன்னுடைய கஸ்டமருக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும், லேட்டாக ரிப்ளை பண்ணால் நாங்கள் ஒரு அமௌண்ட் எடுப்போம் அப்படின்னு வாட்ஸ்அப் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் லேட் ரிப்ளை பண்ணாலும் அவங்ககிட்ட இருந்தும் $1 தான் ஃபேஸ்புக் கெயின் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப் மூலிமா. பட் இதுவுமே ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இல்லாதனால ஃபேஸ்புக் ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க. அது என்னென்னா, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதை எல்லாமே ஒரு டீப் இன்டெக்ரேஷன் பண்ணாங்க. அதாவது இந்த 3 ஆப்பையும் ஒருங்கிணைச்சாங்க. வாட்ஸ்அப்பில் இருந்த டேட்டா ஃபேஸ்புக்கு ஷேர் ஆகிறது, இன்ஸ்டாகிராமில் இருந்தும் ஃபேஸ்புக் டேட்டாவை எடுக்கிறது, ஒரு டேட்டா செல்லிங் கம்பெனியாக தான் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனியாக ஃபேஸ்புக் கிரியேட் ஆச்சு. 2021 பெரிய பெரிய நியூஸ் பப்ளிஷர்ஸ் வாட்ஸ்அப்பை பற்றி நெகட்டிவாக எழுத ஆரம்பித்தாங்க. வாட்ஸ்அப் கொடுக்குற என்கிரிப்ஷன் நம்பி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. நியூஸ் மீடியாஸில் ஹெட்லைன்ஸில் இப்படி வாட்ஸ்அப்பை பற்றி நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தனால ஆப்பிள் நிறுவனம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஆப்பிள் நிறுவனம் தன்னுடைய மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸுமே மக்கள்கிட்ட இருந்து டேட்டாவை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிற விஷயத்த
சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபேஸ்புக் சொன்னது என்னென்னா, மக்களோட டேட்டாவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதனால் வாட்ஸ்அப் ஆப்பிள்க்கு என்னென்ன தெரிவித்தாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பிலிருந்து நாங்கள் மக்கள்கிட்ட எடுக்கிற விஷயங்கள், ஃபோன் நம்பர், ப்ரொஃபைல் பிக்சர், அவங்களோட நேம், அவங்க வைக்கிற ஸ்டேட்டஸ், லாகின் ஆக்டிவிட்டி, கான்டாக்ட் லிஸ்ட், அவங்க எதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், மொபைல் ஃபோனோட இன்ஃபர்மேஷன், மொபைல் ஃபோனோட கம்பெனி, மொபைல் ஃபோனோட ஐபி அட்ரஸ், அப்புறம் அவங்க லொக்கேஷன், எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் இருந்து எடுக்கிறத ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஃபோர்ஸ் பண்ணி மக்களை ஒத்துக்க வச்சாங்க. February 8th நீங்கள் இந்த ப்ரைவசி பாலிசியை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு மக்களை ஃபோர்ஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஒத்துக்க வச்சாங்க. இந்த மாதிரியான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலிமா மக்கள்கிட்ட இருந்து டேட்டாவை ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயத்தை யாருமே ஒத்துக்கல. அதனால் அவங்க அந்த டேட்டை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி May 15 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. மக்களை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் டேட்டாவை தான் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறமும் அவங்க பெருசாக எதையுமே சேஞ்ச் பண்ணல. மக்கள் இதை நினச்சி ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ மக்கள் எல்லாமே ப்ரைவசி பற்றி நினச்சிட்டே இருந்தாலும் வாட்ஸ்அப்பை எப்படி மக்கள் நம்புகிறாங்க? பட் ரெடிட்டில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, வாட்ஸ்அப்பில் இவ்வளோ ப்ரைவசி லீக்கேஜ் இருந்தும் எப்படி மக்கள் வாட்ஸ்அப்பை நம்புகிறாங்க? அதுக்கு கிடைச்ச ஒரே பதில், சில பேர் ப்ரைவசியை பற்றி கவலைப்படுறதே இல்லை. மக்கள் ஏன் வாட்ஸ்அப்பை நம்பலை அப்படின்னு மக்கள் தெரிவித்த முக்கியமான காரணம் என்னென்னா, வாட்ஸ்அப்பில் இருந்து டேட்டாவை எடுத்து ஃபேஸ்புக்கு செல் பண்ணுறாங்க. பட் இப்போவே வாட்ஸ்அப்லேருந்து மக்கள் எல்லாமே சிக்னலுக்கு போனாலும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்க அவங்க ஃபேமிலி எல்லாமே அங்கே ஷிஃப்ட் ஆக மாட்டாங்க. இதுக்கு ஒரே தீர்வு, ப்ரைவசியை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பையும் கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நினைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னு. பட் அப்படி கிடையாது. வாட்ஸ்அப் மாதிரியே நிறைய கம்பெனிஸ் மக்களோட டேட்டாவை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் ஃபேஸ்புக் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நிறையா டேட்டாவை எடுக்கிறாங்கிறத உண்மை. உலகத்தில் இருக்க மற்ற கம்பெனிஸ் கூட மக்கள்கிட்ட இருந்து நிறையா டேட்டாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க எடுத்த எல்லா டேட்டாவையும் வச்சு உங்களுக்கு டார்கெட்டாக நிறையா ஆட்ஸ் கொடுக்கறது இல்லை, அப்படி கொடுக்கவும் முடியாது. கூகுள் கூட மக்களுக்கு டைரெக்டாக அப்படி நிறையா ஆட்ஸை பப்ளிஷ் பண்ணுறது இல்லை. பட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஒரு வகையில் நம்மளுடைய ப்ரைவசியை லீக் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இதில் ஒரே விஷயம் என்னென்னா, ப்ரைவசியை பார்த்து யூஸ் பண்ணும், அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.